ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை பருவமழை கை கொடுக்கின்ற நிலையில் இந்த வருடம் 100% மழை பொழிகின்ற நிலையில் 60% வந்து குறைந்து ஏற்கனவே 40% மழையே வந்தது. அந்த 40% மழை இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் வறட்சி ஏற்பட்டிருக்கிற நிலையில் ஒரு வறட்சியை எப்படி சமாளிக்கின்ற அந்த திறனை முழுமையான அளவிற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எனவே அவர்களுடைய வழியில் வெள்ளமானாலும் சரி, இயற்கை இடர்பாடுகள் இருக்கின்ற எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிப்பதற்கு அம்மாவுடைய அரசு முழு தயார் நிலையில் இருக்கின்றது. எனவேதான் எல்லாவற்றையுடன் மிகவும் மேன்மையானவன், மிகவும் உயர்ந்தவன், எல்லாவற்றுக்கும் எல்லாமும் தருபவன், இந்த உலகமே செழிக்கின்ற வகையில் வல்லமை பெற்றவன் அவன் யார்? இறைவன். எனவே இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்ற அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் இறைவனை கையேந்தி அருள் பொழிவாயாக, மழை பொழிவாயாக என்று யாகம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு கட்சி மாவட்டத்திலும் நடத்தப்பட்டிருக்கின்றது. எனவே நிச்சயமாக இறைவன் நம்ம கை கொடுப்பான். மழை முழுமையளவிற்கு பொழிந்து தமிழ்நாட்டுடைய வறட்சி நிச்சயமாக இதனால் நீங்கும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. எனவே உடன் நம் மரமும் வந்து வைத்திருக்கின்றோம், மரம் இங்கே நட்டப்பட்டிருக்கு. உடவே வந்து ஒவ்வொரு குடிமகனும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், கிட்டத்தட்ட 6 கோடிக்கு மேலே இருக்கிற நிலையில் ஆளுக்கு ஒரு மரம் நட்டாலே 6 கோடி மரம் இருக்கும். 6 கோடி மரம் இருந்தால் நம்முடைய சுற்றுப்புற சூழல் குளிர்ச்சி அடைந்து அதனால் மேகம் முழுமையாக நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு மழை பொழிகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். எனவே நம் யாகத்தை நடத்துவதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இயற்கை அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளோட இந்த உலகம் முடிவதில்லை, அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு சுகாதாரமான காற்று, அப்புறம் வந்து இயற்கை சூழ்நிலையை சமப்படுத்துவதற்கு வசதியாக, மழை பொழிவதற்கு வசதியாக ஒவ்வொருவரும் வந்து ஒரு மரம் நட்டால், ஒரு மரம் நட்டு அது பெரிய மரமாகும்போது கிட்டத்தட்ட 100 பேருக்கு ஆக்சிஜன் தருகின்ற ஒரு நிலைமையை ஒரு மரம் உருவாக்கும். நாம் சுவாசிக்கின்ற கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய கரியமில வாயு, அது எடுத்துக்கொண்டு, மரத்தை எடுத்துக்கொண்டு அது வந்து நமக்கு சுத்தமான காற்று தருது, மழையை நமக்கு வந்து பொழிவதற்கு வசதியாக இருக்கின்றது. எனவே இந்த நாளில் நாம் அனைவருமே வந்து மரம் நடுவதையும் ஒரு முக்கிய ஒரு குறிக்கோளாக கொண்டு மரம் நடுவதை ஒவ்வொருவரும் நாம் வந்து மனதில் வைத்து அவர் வீட்டுக்கு முன்னாடி வச்சா டெஃபினட்டாக வந்து சொல்ல முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் மழை வரும். நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதே மழைநீர் சேகரிப்பு திட்டம் மேண்டேட்டரி ஆக்கும் போது எவ்வளவு விமர்சனங்கள், ஒரு சமுதாய நோக்கத்தோடு ஒரு சமுதாய மேம்பாடு அடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வந்த அந்த திட்டம், ஒரு பில்டிங்னா வந்து கண்டிப்பாக வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்கணும், ஸோ மேண்டேட்ரி. ஸோ அப்படி வந்து அம்மா சொல்லும்போது அதை வந்து எவ்வளோ விமர்சனம் சொன்னா, ஏன் இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் அரசு செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஸோ மருந்து பொறுத்தவரை கசக்கும், ஆனால் அதுதான் வந்து மனிதனுக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தையும் மேம்பாடையும் கொடுக்கும். ஸோ இப்போ உணர்ந்திருக்கீங்களா, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து நாட்டுக்கு தேவையான திட்டத்தை அம்மா வந்து கொண்டு வந்ததுன்றத, அது வரல தேங்க்ஸ் எங்கள் லீடருக்கு வந்து, இல்லை எங்கள் லீடரை நீங்கள் இந்த நேரத்தில் நினச்சிங்க பார்த்தீங்களா, அது வரல உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இப்போ வந்து அம்மாவுடைய வழியில் நிச்சயமாக அதை மேண்டேட்டரி ஆக்குவதற்கு அரசு எல்லா முயற்சி மேண்டேட்டரியே இருக்குது, அதை வந்து விரைவுபடுத்தி அதை வந்து இன்னும் துரிதப்படுத்தி எல்லாம் கம்பல்சரியாக வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து கண்டிப்பாக பண்ணுன்ற ஒரு நிலையை வந்து உருவாக்கும். இல்லை இப்போ ஒரு நம்பிக்கை தானே, இப்போ
நம்பிக்கை தானே. அப்போ ஒரு எல்லாவற்றுக்கும் மேன்மையானவன் இறைவன் இல்லையா? ஸோ இறைவன் நினச்சா எது வேணாலும் பண்ணலாம் இல்லையா? அதனால தான் நான் வந்து இப்போ மரமும் நட சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி மரங்கள் நடுவதன் மூலமும் அதே போல் வந்து யாகங்கள்ன்றது நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் அது. நம்பிக்கைக்கு நிச்சயமாக அவங்க வந்து இறைவன் வந்து அதற்கு வந்து உரிய வந்து ஒரு மதிப்பளித்து அதன் அடிப்படையில் வந்து மலையை வந்து பொழிந்து பொழிவான். இல்லை, இன்றைக்கி பொறுத்தவரையில் 550 எம்எல்டி நம்ம வந்து தண்ணீர் தேவை வந்து நம்ம வந்து சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை நம்ம வந்து பூர்த்தி செய்கிறோம். நம்ம இப்போ கேரளா வந்து 2 MLD தான். அது கூட பத்திரிகையில் பிரதமர் உடனே வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து பிரேக்கிங் நியூஸாக தலைப்பு செய்தியாக என்னமோ நாங்கள் மறுத்துட்டு அந்த மாதிரி யாருமே மறுக்கலாது. வந்து அன்றைக்கி வந்து எல்ஏ மினிஸ்டர் அன்றைக்கி வந்து உடனடியாக வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டார், ட்வீட்லேயே தெரிவிச்சிட்டார். அது ஒரு 2 MLDன்றது டெய்லியும் கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து இப்போதைக்கு அது தேவையில்லை. ஸோ ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் ஒரு நம்ம அம்மா பொறுத்தவரை சிஎம் அம்மா முன்னாடி வந்து புதிய வீராணம் திட்டம். ஸோ அந்த பழைய வீராணம் உங்களுக்கு தெரியும், சத்யநாராயணன் அந்த பைப் ஊழல், அவர் இறந்ததெல்லாம் உங்களுக்கு நாட்டு மக்களுக்கு தெரியாது. அந்த பைப்பெல்லாம் வந்து ரோட்டில் எப்படியெல்லாம் இருந்தது, அந்த பைப்புக்கு எதுக்கு உபயோகப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த மாதிரி வந்து அந்த புதிய வீராணத்தை பொறுத்தவரை அம்மா வந்து அன்றைக்கி கொண்டு வரும்போது எல்லாமே அப்ஜெக்ட் பண்ணாங்க இதில் சட்டசபையில். இது வந்து பழைய வீராணம் மாதிரி முடிஞ்சு ரெண்டு கதை. எங்களை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை அம்மா சொன்னது நினச்சிதான் சாதிப்பேன். ஸோ அந்த வகையில் இந்த திட்டம் வர சொன்னாங்க. 720 கோடி ரூபாய் அன்றைக்கி 720 crores எப்போ 2001 அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணதால் தான் இன்றைக்கி நமக்கு வந்து தண்ணி வந்துட்டுருது. ஸோ வீராணம் இப்போதை பொறுத்தவரை 42 அடியாக இருக்குது. வீராணம் வந்து அதுக்கு தேவையான தண்ணி கொடுத்துட்ருக்கு. குறைஞ்சதுன்னா அங்கே சிஎம் சொன்ன மாதிரி மேட்டூர்லேருந்து ஒரு டிஎம்சி அங்கே ஃபில்லப் பண்ணி இங்கே நம்ம சென்னை கொண்டு வருவோம். ஸோ 2 MLDன்றது ஒரு மீகர், அதாவது இப்போ 550 MLD அங்கே ஒரு நாள் 80 லட்சம் பேருக்கு தரோம் நம்ம. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து அது தேவையில்லைன்றது தான். அதனால் வந்து தேவைப்படும் போது நிச்சயமாக ஒரு மாநிலங்களுக்கிடையே வந்து ஒரு பரஸ்பர வந்து ஒரு ஒற்றுமை, அதாவது வந்து அந்த மாநிலத்தில் ஒரு இயற்கை இடர்பாடு வந்ததுன்னா நாம் வந்து போய் ஹெல்ப் பண்ணுறோம். 5 கோடி ரூபாய் கேரளா கொடுத்தோம், இதே குஜராத்துக்கு 5 கோடி ரூபாய் அன்றைக்கி லா மினிஸ்டராக இருக்கும்போது அம்மா வந்து என்ன கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க, நான் போய் அன்றைக்கி ப்ரைம் மினிஸ்டர் அன்றைக்கி சிஎம்க்கு நம்ம கொடுத்தேன். ஸோ அவங்க நமக்கு வெளில வரும்போது நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பரஸ்பரமாக வந்து மாநிலங்களுக்கிடையே வந்து கஷ்டங்கள் வரும்போது உதவி செய்கிற அந்த மனப்பான்மை. இதை கூட வந்து ஒரு அரசியலாக்கி இதில் ஏதாவது தண்ணியில் அரசியலாக்கி ஆதாயம் தேட முடியுமான்னு பார்த்தாங்க, அதுலேயும் ஃபெயிலியர் இப்போது. அதனால் வந்து எதை வந்து எங்களுக்கு எதிராக கல் வீசினாலும் சரி அவங்க மேலே தான் அது படம். அது அதனால் எங்கள் மேலே படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது உண்மையிலே வந்து அது அவங்களுடைய கூட்டணி கட்சி பிரச்சனை, அதில் வந்து நான் வந்து எந்த கருத்தும் வந்து சொல்லக்கூடாது. பொதுவாக காங்கிரஸ் பொறுத்தவரையில் வந்து 67க்கு பிறகு யார் தோல்லையாவது யார் முதலையாவது சுமந்துட்டு, ஏதாவது இந்த சிந்துபாத் கதை தெரியுமா, கன்னித்தீவு, நான் சின்ன வயசில் தினத்தந்தி பத்திரிகை படிக்கிற வழக்கம் அது. ஸோ அதில் வந்து அந்த கன்னித்தீவில் வந்து அது சிந்துபாத் தோல்லையே வந்து இந்த இது இருக்கும் பற்றியா, அது மாதிரி தான் காங்கிரஸ் நிலைமையும் யார் தொல்லையாக சுமந்துட்டுருக்கணுன்ற ஒரு இதில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது அவங்க கட்சியினுடைய கருத்து, அது குறித்து வந்து அவங்க கட்சி தலைவர் தான் டிசைட் பண்ணும். இப்போது எந்த ஒரு தீர்மானமாக இருந்தாலும் சரி அதை எதிர்கொள்வதற்கு எல்லா திராணியும் சரி தெம்பும் சரி தைரியமும் சரி கட்சிக்கும் இருக்குது ஆட்சிக்கும் இருக்குது. ஸோ இன்றைக்கி கூட தண்ணியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களும் கொஞ்சம் அரசியல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா தமிழ்நாட்டில்னு பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லை. எட்ரா தண்ணி பிரச்சனைன்றாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டம், இன்றைக்கி அதனால் அதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு நாளைக்கு சென்னையில் நீங்கள் 9000 முறை, அதாவது 9000 தடவை வந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட லாரிகள் போய் தண்ணி கொடுக்குது. சின்ன சின்ன தெருக்கள் கூட போய் லாரி கொடுக்குது. ஸோ 520 MLD இந்த சூழ்நிலையும் நாங்கள் கொடுக்குறேன்னா அதை வந்து ஒரு மனமும் வந்து பாராட்டி அதுக்கு வந்து ஒரு வாழ்த்து ஸ்டாலின் பாடினார்னா நல்லது. வாழ்த்துப்பா எப்படி பாடுவார் அவர்? அவர் வந்து எங்களை பொறுத்தவரை வந்து அவர் எதிர்கட்சியாக நாங்கள் பார்க்குறோம், ஆனால் அவரை பொறுத்தவரை எங்களை எதிரியாகவே பார்க்குறாரு. அவர் கண்ணில் இருக்கிற பார்வையை தான் அவர் மாற்றிக்கணும். அவர் ஜோசியர் இல்லை, நான் ஜோசியர் இல்லை. நான் கண்டிப்பாக நாங்கள் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்,
தெளிவாகவே திருமதி சசிகலா மற்றும் அவரை சார்ந்தவர்கள் குடும்பத்தினர்கள் தினகரன் உட்பட அவர்களை தவிர வேறு யார் வந்தாலும் சரி பிரிஞ்சு போனது கொஞ்சம் பேர். அதில் தங்க தமிழ் தமிழ்ச்செல்வன் போன்ற என்னுடைய அருமை நண்பர்கள் எல்லாம் வந்தால் மிகவும் சிறப்பு. இப்போ எல்லாமே வந்து வந்துட்டுருக்குறாங்க. அதில் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. நோ எனிமீஸ் நோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. அதனால் வந்து வெல்கம் பண்ணுறோம். அதுதான் ஏற்கனவே சிஎம் டெப்டி சிஎம் சொல்லியிருக்காங்க, வரட்டும் நல்லா வந்து இன்றைக்கி கட்சி கட்டிலும் ஆட்சி என்ற தேரியும் கட்சி என்ற தெரியும் இன்றைக்கி சிறப்பாக நடத்திட்டு போயிட்டுருக்கோம். அவங்கள வந்து வட முடித்தா நல்லதுதான். ஓ, நம்முடைய சென்னை தேவையை பொறுத்தவரை வந்து கிருஷ்ணா குடிநீர் திட்டம், ஸோ அது தெலுங்கு கங்கை திட்டம் தான் கிருஷ்ணா குடிநீர் திட்டமாச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதுவும் வந்து ஒரு லாங் ரன்னில் தலைவர் ஸ்டார்ட் பண்ணுது. நமக்கு 12 டிஎம்சி வந்து அங்கேருந்து வரணும். அந்த 12 டிஎம்சியில் வந்து இப்போது இந்த இதில் 4 டிஎம்சி கொடுக்கணும் அவங்க டியூ. ஸோ அதை நாங்கள் வலியுறுத்திட்டுருக்கோம் அதை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறது, எங்களுக்கு மழை இல்லை, அதனால் இந்த எங்களுக்கு தண்ணி இருக்கிற பட்சத்துக்கு தான் நாங்கள் வந்து அதை தர முடியுன்றாங்க. ஏன்னா அந்த 4 டிஎம்சி பெறுவதற்கு நடவடிக்கை நிச்சயமாக நாங்கள் எடுப்போம். இந்த ரெண்டாவது கேள்வி சொன்னோம் அந்த மாதிரி தம்பி, அதுலேயே இன்னொரு கேள்வி நீங்கள் போட்டிங்க நீங்கள். ஸோ அவங்கள பொறுத்தவரை வந்து டோட்டல் அப்செட்டு, அதோடு வந்து முழுமையான அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவர்களுக்கு அளித்தது ஏமாற்றம். இப்போது இங்கே வந்து மாற்றம் வரணும்னு நினச்சாங்க, அதே போல் டெல்லியில் மாற்றம் வரணும்னு, ரெண்டு மாற்றமும் வரலன்னா என்னாச்சு, ரெண்டுத்துக்குமே ஏமாற்றம் தான் அவங்களுக்கு. அதனால் அவங்க தான் டோட்டல் ஃபெட்அப்பு, டோட்டல் அப்செட்டு. அதனாலேயே ஸ்டாலின் வெக்ஸ் ஆகி தமிழ்நாடு அரசியல் விட்டு கிட்டத்தட்ட 10 நாள் ஒரு ஊர் போய்ட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கார் போல இருக்குது இன்றைக்கி சென்னைக்கு. அதனால் எங்களை பொறுத்தவரை பதவி என்பது எங்களுக்கு இரண்டாம் பட்சம்தான். ஒரு பட்சம் வந்து எங்களை பொறுத்தவரை கொள்கை. திமுகவை போல் கூட்டணியில் காங்கிரஸில் இருந்துக்கிட்டே வந்து நாங்கள் பிஜேபிகிட்ட வந்து அவங்க பேசினாமல் நாங்கள் யார்கிட்டையும் பேசுறது கிடையாதுங்க. ஸோ அன்றைக்கி நானும் சொன்னேன், திரும்ப தமிழிசை சவுந்தரராஜனும் அன்றைக்கி வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ அன்றைக்கி 7 மந்திரி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பேசுனது யார், அவங்க தான் பேசுனாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க பதவிகள் பெறுவதை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து முழுமையளவிற்கு வந்து ஒரு அக்கறை காட்டுவது, அதில் வந்து முழுமையளவுக்கு தம்மை ஈடுபடுத்தி கொள்வது, அதற்கான குதிரை பேரம் பேசுவது, எல்லா விதமான அளவுக்கு எல்லா விதமான நடவடிக்கையும் அவர்களுக்கு கைவந்த கலை. எங்களை பொறுத்தவரை வந்து பதவி என்பது ரெண்டாவது பட்சம்தான். அதில் அப்படிப்பட்ட முயற்சிகள் யாரும் நாங்கள் வந்து எடுக்கலை. எங்களை பொறுத்தவரை மத்திய அமைச்சருடன் நாங்கள் சேரணுன்ற அந்த எண்ணம் வந்து அந்த முயற்சி நாங்கள் எடுக்கலை. இல்லை, நிலைப்பாடை பொறுத்தவரை அம்மா ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன் பிரின்சிபல் நாங்கள் வந்து அந்த பாலிசியை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏன்னா செலவு மிச்சம், ஒரே வருஷத்தில் வந்து ஒரே நேரத்தில் ஒரே தேர்தல் வந்ததுன்னா எல்லாருக்குமே செலவு மிச்சம். ஸோ வெயிலில் வந்து எம்பிக்கு ஒரு தடவை அலையிறது, எம்எல்ஏக்கு ஒரு தடவை வந்து கஷ்டப்படுறது, அப்புறம் வந்து பண விரயம், இதெல்லாம் இருக்காது. இது ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது என்பது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், அதாவது நடைமுறை சாத்தியங்கள் வந்து அது குறித்து ஆராயணும். ஏன்னா அது குறித்து வந்து ஒரு வரைவு வந்து முழுமையளவுக்கு வந்து எல்லா மாநிலங்களுக்கு அனுப்பி அதன் அடிப்படையில் வந்து கருத்துக்கள் கேட்டால் எங்கள் கருத்துக்கள் சொல்வோம். ஏற்கனவே இந்த கருத்தை நாங்கள் வந்து டெல்லியில் வந்து எழுத்து மூலமாக கொடுத்துருக்கோம் நாங்கள். இல்லை, இன் பிரின்சிபல் அதாவது கொள்கை அடிப்படையில் ஆதரவு, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது சிக்கல் இருக்குது. ஸோ அந்த சிக்கலை எப்படி தீர்க்க போகிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு 98 வந்து பார்லிமெண்ட்டே டிசால்வ் ஆகிடுச்சு. பார்லிமெண்ட் டிசால்வ் ஆகும்போது இப்போ அந்த சட்டசபையெல்லாம் டிசால்வ் பண்ண முடியுமா? 98 அன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட் வந்து அன்றைக்கி வந்து டிசால்வ் ஆகிடுச்சு, அன்றைக்கி இது ஆட்சி போயிடுச்சு அன்றைக்கி. ஸோ ஆட்சி போனதால மறுபடியும் வந்து 99 எலெக்ஷன் நடந்தது. 99 எலெக்ஷன் நடக்கும்போது அப்போ வந்து ஒரே தேசம் ஒரே தேர்தல்னு சொல்லும்போது அன்றைக்கி இந்தியா முழுமையாக இருக்கிற எல்லா மாநில ஆட்சியும் வந்து ஜனாதிபதி ஆட்சி வச்சுட்டு அன்றைக்கி தேர்தல் நடத்த முடியுமா? அது கஷ்டம் இல்லையா? இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் விடை தேடி விட்டு அதன் பிறகு இதை அமல்படுத்தலாம். ஓகே, தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.